பாபா முரளியில என்ன சொல்றாருன்னு பாப்போம். பெயர் ரூபம் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை என்று சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் பொருளுக்கும் ஏதாவது ஒரு பெயர் வடிவம் இருக்கும். இத பாபா இன்னைக்கு முரளியில தெளிவா சொல்றாரு. அடுத்ததாக பாபா தன்னை கள்ளம் கபடமற்றவர்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தால் ஒதுக்கப்பட்ட மனிதர்களுக்கும் அவர் ஞானத்தை தராரு, தந்து அவர்களையும் உலகத்தின் எஜமானராக ஆக்குறார். மேலும் பாபா இன்னொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்றார், நான் யாருக்கும் துக்கத்தை தருவதில்லை, அனைத்து மனிதர்களுக்கும் சுகத்தை தான் தருகின்றேன். ஆனால் இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்க குழந்தைங்க மனிதர்களுக்கு இதை புரிய வையுங்கள், பகவானாகப்பட்டவர் சுகத்தை தான் தருகிறார், துக்கத்தை தருவதில்லை என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு பாபா நமக்கு முரளியில ஒரு எச்சரிக்கையும் தராரு. என்ன எச்சரிக்கை? கெட்ட பழக்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. காலனுக்கும் மகா காலனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபா நமக்கு தெளிவா இந்த முரளியில சொல்றார். வர்தானத்துல நமக்கு ஆன்மீக மந்திரவாதி என்ற ஒரு அற்புதமான டைட்டில நமக்கு தராரு. வாங்க இன்னைக்கு முழு முரளியில பாபா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓம் சாந்தி. 21/9/2021 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருப்பதில்லை. ஆத்மா மற்றும் பரமாத்மாவையும் பெயர் உருவம் இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளும் அழியாத பாகம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. கேள்வி: சிவபாபாவை போலாநாதர், எளிமையான நாதர் என்று சொல்லி நினைவு செய்கிறார்கள், அவரை எளியவர் என்று ஏன் சொல்கிறார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்தான் அகிலிகைகள், வேசிகள், கூனிகள் அனைவரையும் கரை சேர்க்கின்றார், அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார், துக்கத்தையும் அவரே கொடுக்கிறார், சுகத்தையும் அவரே கொடுக்கிறார் என தந்தையை பற்றி மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் குழந்தைகள் உங்களுக்கான சுகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார், என்னை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள். தந்தை, நான் எப்படி எனது குழந்தைகளுக்கு துக்கத்தை கொடுக்க முடியும் என்பதை எண்ணி பாருங்கள் என்று பாபா சொல்கிறார். பாடல்: தூர தேசத்தில் இருப்பவரே. ஓம் சாந்தி. தூர தேசத்தில் இருந்து பயணி வந்திருக்கிறார் என்ற பாடலை ஆன்மீக குழந்தைகள் கேட்டீர்கள். அதாவது, ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் காதுகள் வடிவ கர்மேந்திரியங்கள் மூலமாக பாடலை கேட்டீர்கள். நீங்கள் எல்லோரும் பயணிகள் தானே? எல்லா மனிதர்களும் ஆத்மாக்களே. அவர்கள் எல்லோரும் பயணிகளாக இருக்கிறார்கள். ஆத்மாக்களுக்கு இங்கே எங்கும் வீடு கிடையாது. ஆத்மா நிராகாராக இருக்கிறது. நிராகார ஆத்மாக்கள் நிராகார உலகில் இருப்பவர்கள். அது நிராகார ஆத்மாக்களின் வீடு, தேசம் அல்லது உலகம் என்று சொல்லப்படுகிறது. இது ஜீவ ஆத்மாக்களின் தேசம் என்று சொல்லப்படுகிறது. அது ஆத்மாக்களின் தேசம். பிறகு எப்பொழுது ஆத்மா இங்கே வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்கிறதோ அப்பொழுது நிராகாரத்திலிருந்து சாக்காராகிவிடுகிறது. அதற்காக ஆத்மாவிற்கு எந்த உருவமும் கிடையாது என்பது இல்லை. உருவம் இருக்கிறது, பெயரும் இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய பாகத்தை
நடிக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் பாகத்தை நடிப்பதற்காக எவ்வளவு ரெக்கார்டு பதியப்பட்டுள்ளது? ஒரு முறை ரெக்கார்டு செய்துவிட்டால் பிறகு எத்தனை முறை ரிப்பீட் செய்தாலும் அதுவே ஓடும். அதுபோல ஆத்மா இந்த சரீரத்துக்குள் ரெக்கார்டாக இருக்கிறது. அதில் 84 பிறவிகள் எல்லா பாகமும் பதியப்பட்டு இருக்கிறது. ஆத்மா எப்படி நிராகாராக இருக்கிறதோ அப்படி தந்தையும் நிராகாராக இருக்கிறார். அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என ஆங்காங்கே சாஸ்திரங்களில் எழுதிவிட்டார்கள். ஆனால் பெயர் உருவம் இல்லாமல் எந்த பொருளும் இருப்பதில்லை. ஆகாயம் வெட்டவெளியாக இருக்கிறது, அதற்கும் பெயர் உருவம் இருக்கிறது தானே? பெயர் இல்லாமல் எந்த பொருளும் இருப்பதில்லை. பரமபிதா பெயர் உருவம் இல்லாதவர் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஒருவேளை பெயர் இல்லை என்றால் உருவமும் இல்லை, தேசமும் இல்லை, பிறகு எதுவுமே நடக்க முடியாது. தூர தேசத்தில் வசிக்கும் பரம்பிதா பரமாத்மாவே என அழைக்கவும் செய்கிறார்கள். இப்போது தூர தேசத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றன. இது சாகார தேசம். இதில் இருவரின் ராஜ்யம் நடக்கிறது. ஒன்று ராமராஜ்யம், மற்றது ராவணராஜ்யம். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணராஜ்யம். சத்தியுகத்திலிருந்து ஈஸ்வரிய ராஜ்யம் ஆரம்பமாகிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டது. பரமபிதா பரமாத்மா ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்பவர். அவர் ஒருபோதும் ராவணராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கமான ராஜ்யத்தை படைக்க முடியாது. ஈசனே சுக துக்கத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளுக்கு நான் இப்படி துக்கத்தை கொடுக்க முடியும் என்று தந்தை கேட்கிறார். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பதே எனது பெயராக இருக்கிறது அப்படின்னு சிவபாபா சொல்றார். இது மனிதர்களின் தவறு. ஈசன் ஒருபோதும் துக்கத்தை கொடுக்க மாட்டார். இந்த நேரம் துக்கதாமாக இருக்கிறது. அரைக்கல்பம் ராவணராஜ்யத்தில் துக்கமே கிடைக்கிறது. இம்மி அளவு கூட சுகம் இல்லை. சுகதாமத்தில் ஒருபோதும் துக்கம் ஏற்படுவதில்லை. தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். ஒருபோதும் புதிய உலகம் இன்று யாரும் சொல்ல மாட்டார்கள். புதிய உலகத்தின் பெயரே ஸ்வர்க்கம். அதுவே பிறகு பழைய உலகமாகிறது. புதிய பொருள் எப்பொழுது பழையதாக கெட்டதாக தெரிகிறதோ அப்போது அது அழிக்கப்படுகிறது. மனிதர்கள் விஷத்தையே, அதாவது விகாரத்தையே சுகமென நினைக்கிறார்கள். அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் குடிக்க வேண்டும் என பாடப்படுகிறது. உலகில் எண்ணற்ற திருடர்கள் இருக்கிறார்கள் என கிரந்தத்தில் குருநானக்கின் வார்த்தைகளும் இருக்கின்றன. நீங்கள் வந்து என்ன செய்தாலும் அதனால் நன்மையே ஏற்படும். இல்லை என்றால் மனிதர்கள் ராவண ராஜ்யத்தில் கெட்ட செயல்களையே செய்வார்கள். தந்தியே வந்து அழுக்கு துணிகளை துவைக்கிறார். கிரந்தத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தி மனிதர்கள் கிரந்தத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் ஒன்றும் சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் ஆதி சனாதனா தேவி தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள். சீக்கியர்கள் குருநானக்கை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தாடியும் நீண்ட முடியும் இருந்தன. அதனால் சீக்கியர்கள் அனைவரும் தாடி உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் தாடி வைப்பது கிடையாது. அதிக ஃபேஷனபிள் ஆகிவிட்டார்கள். இல்லை என்றால் பின்பற்ற வேண்டும் தானே. நாங்கள் குருநானக்கின் ஃபாலோயர்ஸ் என்று சொன்னால் குருநானக்கை பின்பற்ற வேண்டும் தானே. குருநானக் வந்து 500 வருடங்கள் ஆகிவிட்டன என்பது இப்பொழுது குழந்தைகளுக்கு தெரியும். பிறகு அவர் எப்பொழுது வருவார்? நீங்கள் உடனே சொல்லிவிடுவீர்கள். குருநானக் எப்பொழுது வருவார் என்பதை சொல்லுங்கள் என யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். அப்போது அவரது ஆத்மா ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டது. பிறகு எப்படி வர முடியும் என்று கேட்பார்கள். இன்றிலிருந்து 4500 வருடங்கள் கழித்து குருநானக் மீண்டும் வருவார் என நீங்கள் சொல்வீர்கள்.
உங்கள் புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியலின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. புத்தர், கிறிஸ்து போன்ற எல்லோரும் இந்த நேரம் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள், மயான பூமியில் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இது கணக்கு வழக்கு தீரும் நேரம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா மனிதர்களும் இறந்தவர்களைப் போல இருக்கிறார்கள். அனைவருடைய ஜோதியும் அணைந்து விட்டதைப் போல இருக்கின்றன. அனைவரையும் எழுப்பவே தந்தை வருகிறார். எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து சாம்பலாகி விட்டார்களோ அவர்களின் மீது அமுதமழை பொழிந்து எழுப்பி கூடவே அழைத்து செல்வார். மாயா காம சிதையில் அமர வைத்து பிணமாக்கிவிட்டது. உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது தந்தை அமிர்தம் குடிக்க வைக்கிறார். அதனால்தான் அமிர்தசரஸ் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். தந்தை வந்து அமிர்தத்தை குடிக்க வைக்கிறார். இப்போது ஞான அமிர்தம் எங்கே? அந்த தண்ணீரின் விஷயம் எங்கே? சீக்கியர்கள் பெரிய நாள் வந்தால் மிக கோலாகலமாக குளத்தை சுத்தம் செய்கிறார்கள், மண்ணை அகற்றுகிறார்கள். அதனால் அமிர்தசரஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அமிர்த குளம் குருநானக் ஒன்றும் ஞான கடல் இல்லை. அவரும் தந்தைக்கு புகழ் பாடினார். ஒரு ஓங்காரமானவர், சத்திய பெயரை உடையவர் என தானே சொன்னார். அவர் எப்பொழுதும் சத்தியத்தை சொல்பவர். சத்திய நாராயணரின் கதை இருக்கிறது தானே? சிந்தி மனிதர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் சத்திய நாராயணரின் கதை சொல்ல ஏற்பாடு செய்கிறார்கள். சத்திய நாராயணரின் கதையால் வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பாக சென்று வரலாம் என நினைக்கிறார்கள். அமர கதை, மூன்றாவது கண்ணின் கதை என எத்தனை கதைகளை கேட்டு வந்திருக்கின்றீர்கள். சங்கரர் பார்வதிக்கு கதை சொன்னதாக சொல்கிறார்கள். அவர் சூஷ்ம வதனத்தில் இருப்பவர். அங்கே பிறகு எந்த கதையை சொன்னார்? இந்த விஷயங்களையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்களுக்கு உண்மையில் அமர கதை சொல்லி அமர லோகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என்று பாபா சொல்றார். மரண உலகத்திலிருந்து அமர உலகிற்கு அழைத்து செல்கிறேன். மற்றபடி பார்வதி என்ன குற்றம் செய்தார்? அதனால் அவருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் நரனிலிருந்து நாராயணராகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகிறீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இது அமரலோகம் செல்வதற்கு உண்மையான சத்திய நாராயணரின் கதையாக, மூன்றாவது கண்ணின் கதையாக இருக்கிறது. ஆத்மாக்கள், உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. நீங்களே அழகிய பூஜைக்குரியவராக இருந்தீர்கள் என தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளுக்கு பிறகு பூஜாரியாக இருந்தீர்கள். எனவே நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என பாடப்படுகிறது. நான் எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் வந்து உங்களை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுகிறேன். ஏ ராமரே, வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என சொல்கிறார்கள். பக்தர்கள் எல்லோரும் அழைக்கிறார்கள். ஏ பதித்த பாவனரே என ஆத்மா அழைக்கிறது தானே? கீதையை கிருஷ்ணர் ஒன்றும் சொல்லவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டுமே தூய்மையாக மாற்றக்கூடியவர். ராமர் ஒருவரே, அதனால் ஈசன் சர்வையாபி இல்லை என்ற கருத்தை பெற்றுக்கொண்டே இருங்கள். கீதையின் பகவான் சிவன், கிருஷ்ணர் கிடையாது. பகவான் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? நிராகாரரையா அல்லது சாக்காரரையா என முதலில் கேளுங்கள். அவர் இந்த சரீரத்தை மட்டும் கடனாக பெறுகிறார். மற்றபடி தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒன்றும் பிறவி எடுப்பதில்லை. சிவபாபா பிரம்மா உடல்ல வந்து ஞானத்தை சொல்றாரு. தாயினுடைய உடலை அவர் எடுக்கிறது கிடையாது. முதலாம் நம்பரின் கர்ப்பத்தில் வருபவர் கிருஷ்ணரின் ஆத்மா. பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் சூக்ஷ்ம அதனவாசிகள். சிவனுக்கு சரீரம் இல்லை. இங்கே இந்த உலகத்தில் ஸ்தூல சரீரம் இருக்கிறது. பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் என்பது தந்தையின் புகழாக இருக்கிறது. அனைவரையும் விடுவித்து துக்கத்தையும் போக்கி சுகத்தையும் கொடுப்பவர்
நல்லது. சுகம் எங்க இருக்க முடியும்? சுகம் அடுத்த பிறவியில் கிடைக்கும். அப்பொழுது ராவண உலகம் அழிந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டுவிடும். நல்லது. எதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்? ராவணின் துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். இது துக்கதாமம் தானே? நல்லது. பிறகு வழிகாட்டியாகவும் ஆகிறார். இந்த சரீரம் இங்கேயே அழிந்து போய்விடும். மற்றபடி ஆத்மாக்களை அழைத்து செல்கிறார். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து தூய்மையாக மாற்றி வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். மனிதர்கள் எப்பொழுது திருமணம் செய்து வருகிறார்களோ அப்போது முதலில் இருப்பவர் கணவன், பின்னர் இருப்பது மணப்பெண், பிறகு ஊர்வலம் நடக்கிறது. இப்பொழுது உங்கள் மாலையும் அப்படித்தான் இருக்கிறது. மேலே இருப்பவர் சிவபாபா மலர். முதலில் மலருக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். பிறகு ஜோடி மணிகளாக பிரம்மா சரஸ்வதியும் பிறகு நீங்களும் இருக்கிறீர்கள். நீங்கள் தந்தைக்கு உதவி செய்யும் குழந்தைகள். மலரான சிவபாபாவின் நினைவாலேயே சூரிய வம்ச விஷ்ணுவின் மாலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதியிலிருந்து லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார். தேவதை, சத்திரியர், வைசியர், சூதிரர், பிறகு சூதிரரிலிருந்து பிராமணனாகி இந்த ஞானத்தை பெற்று லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார்கள். இந்த மாலை அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பிரம்மா சரஸ்வதியே ராஜா ராணி ஆவார்கள். அவர்கள் முயற்சி செய்தார்கள், அதனால் அவர்களை பூஜிக்கிறார்கள். மாலை என்ன பொருள் என்று யாருக்கும் தெரியாது. அப்படியே மாலையை உருட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். 16108 மணிகளின் மாலை இருக்கிறது. மிக பெரிய கோவில்களில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிறகு அதை ஒருவர் இங்கிருந்து ஒருவர் அங்கிருந்து இடுக்கிறார். பாபா லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு சென்று வந்தார். அங்கே சென்று மாலையை உருட்டினார். ராம் ராம் என ஜெபித்து வந்தார். பிரம்ம பாபா என்ன பண்ணாரோ அதை சொல்றார். சிவபாபா மலராக இருக்கிறார் தானே, அந்த மலரையே ராம் ராம் என்று சொல்கிறார்கள். பிறகு முழு மாலைக்கும் தலை வணங்குகிறார்கள். எந்த ஞானமும் கிடையாது. பாதிரியார்களும் கைகளில் மாலை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். யாருடைய மாலையை உருட்டுகிறீர்கள் என்று கேளுங்கள். கிறிஸ்துவின் நினைவில் மாலை உருட்டுகிறேன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பெரிய போப் பாதிரியாராக இருக்கிறார்கள். அதனால் அது போப்களின் மாலையாக இருக்கும். அவர்கள் அனைவருடைய சித்திரமும் இருக்கிறது. போப்பிற்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது? கிறிஸ்துவின் ஆத்மா எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்பொழுது பெக்கர் ரூபத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களும் இப்பொழுது பெக்கர் டு பிரின்ஸ் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பெக்கர் டு பிரின்ஸ் அப்படின்னா பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பாரதம் பிரின்ஸாக இருந்தது, அப்பொழுது பெக்கராக இருக்கிறது, பிறகு பிரின்ஸ் ஆகிறது. அப்படி மாற்றுபவர் ஒரு ஆன்மீக தந்தை. பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆகிறீர்கள். ஒரு பிரின்ஸ் பிரின்சஸ் கல்லூரியும் இருக்கிறது. அங்கே சென்று அவர்கள் படிக்கிறார்கள். நீங்கள் இங்கே படித்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகிறீர்கள். இளவரசன் இளவரசியா ஆகிறீர்கள். ஞானத்தால் நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். எந்த கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தாரோ அவர் 84 பிறவிகளுக்கு பிறகு பெக்கர் ஆனார். 5000 வருடங்களுக்கு முன்பாக தேவி தேவர்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தார்கள். இப்போது அவர்களே ஏழைகளாக பெக்கராக மாறிவிட்டார். பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரர். இந்த விஷயங்களை நீங்கள் மட்டுமே கேட்க முடியும். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் என்பது பகவான் வாக்கு. நீங்கள் காட் ஃபாதரிடமிருந்து கேட்கிறீர்கள். கீதையில் இந்த தவறை மட்டும் செய்துவிட்டார்கள். சிவ பகவான் வாக்கு என்பதற்கு பதிலாக கிருஷ்ணன் பகவான் வாக்கு என பெயரை போட்டுவிட்டார்கள். அதனால் பொய்யான உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் முழு உலகமும் முள்காடாக மாறிவிட்டது. மும்பையில் பபுல்நாதரின் கோவில் இருக்கிறது. தந்தை வந்து இந்த முட்களை எல்லாம் மலர்களாக
மாற்றுகிறார். எல்லோரும் ஒருவர் பிறரை முள்ளாக தைக்கிறார்கள், அதாவது காம கட்டாரியை வீசுகிறார்கள். அதனால்தான் இதை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தை அல்லாவின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். அதே மலர்கள் முட்களாகின்றன, பிறகு முள்ளிலிருந்து மலராக மாறுகிறார்கள். சத்தியத்தில் ஒருபோதும் ராவணனை எரிக்க மாட்டார்கள். ராவணன் பாரதத்தின் பழைய விரோதியாக இருக்கிறான். உங்கள் சண்டை ராவணனோடு நடக்கிறது. அவன் அரைக்கல்பம் துக்கம் கொடுத்தான், கடைசியில் பெரிய சண்டையும் நடக்கும். மிக உண்மையான தசரா நடக்க வேண்டும். ராவண ராஜ்யமே அழிந்துவிடும், பிறகு உங்களுக்கு தங்க மாளிகை கிடைத்துவிடும். இப்பொழுது நீங்கள் ராவணன் மீது வெற்றி பெற்று சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். தந்தை முழு உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கிறார். அதனால் அவரை சிவபோலா பண்டாரி என்று சொல்கிறார்கள். அனைத்து பொக்கிஷங்களின் எளியநாதர் என்று அர்த்தம். வேசிகள், அகிலிகைகள், கூனிகள் எல்லோரையும் தந்தை உலகத்தின் எஜமானராக மாற்றுகிறார். எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறார். பதீத உலகத்தில் பதீத சரீரத்தில் வருகிறார். மற்றபடி யார் சொர்க்கத்துக்கு தகுதி இல்லாதவர்களோ அவர்களால் விகாரத்தை விட முடியாது. குழந்தைகளே, இந்த கடைசி பிறவி மட்டும் நீங்கள் தூய்மையாக மாறுங்கள் என தந்தை சொல்கிறார். இந்த விகாரம் விஷமாக இருக்கிறது. அது உங்களுக்கு முதல் இடை கடைசி துக்கத்தை கொடுக்கிறது. இந்த ஒரு பிறவி மட்டும் இதை விட முடியாதா என்ன? நான் உங்களுக்கு அமிர்தம் கொடுத்து அமரராக மாற்றுகிறேன். இருந்தும் நீங்கள் பவித்திரமாக மாறுவதில்லை. விகாரம் இல்லாமல், சிகரெட் இல்லாமல், சாராயம் இல்லாமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் ஒரு பிறவி பவித்திரமாக மாறினால் நான் சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுவேன் என எல்லையற்ற தந்தை நான் சொல்கிறேன் என்று சோபாவா சொல்றார். முழு உலகத்தையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடும். ஒரு ஆதிசநாதனா தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை ஏற்படுகிறது. கிரந்தத்திலும் பரம்பிதா பரமாத்மாவை அகால மூர்த்தி என்றே சொல்கிறார்கள். தந்தை மகாகாலனாக இருக்கிறார். அந்த காலன் ஓரிருவரை அழைத்து செல்கிறார். நான் அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன், அதனால் மகாகாலன் என்று சொல்கிறார் என்று சிவபாபா தன்னை குறிப்பிடுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் ஞானாமிர்தம் குடித்து அமரராக வேண்டும். சுயத்தை சொர்க்கம் செல்ல தகுதி பெற வைக்க வேண்டும். கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்பொழுது கல்வி கற்று 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் பிரின்சஸ் ஆக வேண்டும். இளவரசன் இளவரசி ஆக வேண்டும். மிக உண்மையான சத்திய நாராயணரின் கதை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆகும் முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஒரு நொடியின் உறுதியான எண்ணத்தால் தன்னையும் உலகையும் மாற்றும் ஆன்மீக மந்திரவாதி ஆகுக. மந்திரவாதி எப்படி சிறிது நேரத்தில் மிக விசித்திரமான விளையாட்டுகளை காட்டுகிறாரோ அப்படி ஆன்மீக மந்திரவாதிகள் நீங்கள் உங்கள் ஆன்மீக சக்தியால் முழு உலகத்தை மாற்றுகின்றீர்கள். ஏழைகளை இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகிறீர்கள்.
சுயத்தை மாற்றுவதற்காக நான் ஆத்மா என்ற ஒரு நொடியின் உறுதியான எண்ணத்தை எழுப்புகிறீர்கள். மேலும் உலகத்தை மாற்றுவதற்காக சுயத்தை உலகத்தின் ஆதார மூர்த்தி, நன்மை செய்யும் மூர்த்தி என உணர்ந்து உலக மாற்றத்தின் காரியத்தில் சதா இணைந்து இருக்கிறீர்கள். எனவே எல்லோரையும் விட பெரிய ஆன்மீக மந்திரவாதி நீங்கள்தான் என்று பாபா இன்னைக்கு நமக்கு வரதானம் டைட்டில் தரார். ஸ்லோகன்: சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் ஆத்மா ஒருபோதும் பிறருக்கு அடிமையாக இருக்க முடியாது. ஓம் சாந்தி.